அனைவருக்கும் வணக்கம். அதீத சக்தி வாய்ந்த வசியத்தன்மை கொண்ட ஒரு பொருள், இந்த பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொருள் எல்லோரு வீட்லேயும் இருக்கும். மிகவும் மக்களுக்கு விரும்பப்படக்கூடிய ஒரு உணவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை, அதாவது பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க. அந்த உணவுக்கு பயன்படுத்துவதால் இது வந்து பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. மருத்துவ ரீதியிலும் சரி, ஆன்மீக ரீதியிலும் சரி, அதாவது வசியம் பண்ணுற ரீதியிலும் சரி, ரசப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவும் ரொம்பவும் வசியத்தன்மை கொண்டது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இது கொண்டு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரித்திரங்களும் நீக்கக்கூடிய வல்லமை இது கொண்டு. இது எப்படி செய்யணும், இது என்னென்ன வகையில் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. அதீத சக்தி வாய்ந்த பிரிஞ்சி அலை, பிரியாணி அலை, ரசப்பட்டை அலை, இதனுடைய முழு விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒருத்தருடைய வீட்டில் வந்து கஷ்டங்கள் நிறைய இருக்குது, அதாவது வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு அழுத்தம், ஒரு விதமான ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தரித்திரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த வீட்டில் கந்திஷ்டிகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த வீட்டு மேலே அதிகமான ஏவல் பில்லி சூன்யங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு வந்து இந்த நெகட்டிவிட்டியை அகற்றுவதற்கு பல தகவல் இருக்குது, இருந்தாலும் அதில் ஒன்று தான் இது. எப்படி செய்யலாம் அப்படின்னா, பிரிஞ்சி இலையை வாங்கிட்டு வாங்க. அந்த வாங்கிட்டு வந்து ஒரு மண் பாத்திரத்தில் பன்னீர் இருக்கு இல்லையா, அந்த பன்னீரை ஊற்றி இந்த பிரிஞ்சி இலையை போடுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பிரிஞ்சி இலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனமனமனும் நல்ல வாசனை உள்ள ஒரு பொருள். பெரும்பாலும் இந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, அதுவும் நல்ல நறுமணமுள்ள வாசனை திரவியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, பொறாமை, கந்திஷ்டி, ஏவல், பில்லி சுனியம் இது வராமல் தடுத்துரும். பச்சை கற்பூரம் அதுவும் சரி, இந்த பிரிஞ்சி அலையும் சரி, கிராம்பும் சரி, மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளும் சரி, ஸோ இதுபோல் வாசனை திரவியங்கள் எல்லாமே இதுபோல் பில்லி சுனியங்கள் ஏவலை வராமல் தடுத்துரும். அதில் ஒன்று தான் இந்த பிரிஞ்சி அலை அப்படின்னு சொல்லலாம். அந்த மண் பாண்டத்தில் பன்னீரை ஊற்றி இந்த ஒரு இலை ஒரு நாள் ஃபுல்லாக அதில் ஊற வச்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த இலையை எடுத்து நீங்கள் கடாசிடலாம். எங்கே கடாசிலாம் கேட்காதீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுருங்க. இந்த பன்னீர் தண்ணியை என்ன பண்ணுங்கள், வீடு ஃபுல்லாக தெளிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி விலகும், பொறாமை விலகும், ஏவல் விலகும், பில்லி சூனி வைத்திருந்தாலும் விலகிடும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு வேளை உங்கள் மேலேயே வந்து யாராவது கந்திஷ்டி போட்டிருக்காங்க, உங்கள் மேலேயே ஒருத்தர் ஏவல் பில்லி சூனி விட்டுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் குளிக்கும்போது அந்த பன்னீர் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து குளிச்சிங்க அப்படின்னா அந்த விஷயங்கள், தீய விஷயங்கள், தீய எண்ணங்கள், அந்த பில்லி சூனியங்கள்லாம் உங்களை விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு செயல்முறையை செஞ்சு பாருங்கள். அடுத்து பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, நடு வீட்டு ஹாலில் வச்சு கற்பூரம் ஏற்றி அந்த பிரிஞ்சி இலையை நல்லா எரிய விடுங்க. அந்த புகை வீடு முழுவதும் பரவட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் முழுவதும் விலகும், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம், அந்த மனவேதனை, கஷ்டங்கள், கண் திஷ்டிகள், பில்லி சூனியங்கள் விலகும் அப்படின்றாங்க. இது அடுத்த ஒரு வழிமுறை. பிரிஞ்சி இலையை கற்பூரம் வைத்து நன்றாக ஏற்றி அந்த புகையை வீடு முழுவதும் பரவுற மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த அளவுக்கு செய்கிறோம், இருந்தாலும் வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கவங்ககிட்ட பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமும் வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்குன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்ககிட்ட பிரச்சனை கிடையாது, வீட்டுக்கு வெளியே இருந்து வரக்கூடிய விருந்தாளிகள், கெஸ்ட், இவங்க மூலம் பிரச்சனைகள் வருது அப்படின்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருந்துட்டு போகணும், நம்மளையும் சந்தோஷப்படுத்திட்டு போகணும். ஆனால் அவங்க அங்கேருந்து வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுது அவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்படுத்தி நம்ம வீட்டில் நிம்மதியாக கெடுத்துட்டாங்கன்னா அது ரொம்பவும் தப்பு. அதுபோல் விஷயங்களும் தடுத்து நிறுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, ஒரு 108 இலையை எடுத்துக்கோங்க. அந்த 108 இலையை என்ன பண்ணுங்கள், மாவிளக்கு தோரணம் கட்டுவாங்களே அதை போல் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் தொடர்ந்து இது போல் கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் இருக்குது அப்படின்னா, ஏதாவது புத்துக்கோ இல்லைனா அரச மரமும் ஆலமரமும் ஒன்றாக இருக்க இடத்துக்கு போயிட்டு அந்த மரத்தில் நிலையை கட்டிட்டு, இது போல் வீட்டில் பிரச்சனை இருக்குது, இது மீண்டும் வராமல் இருக்க எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாங்க. இது ஒரு முறை. அடுத்த ஒரு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி மண் இருந்துச்சு இல்லைனா ஓரளவுக்கு பள்ளம்ன்ற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, இந்த பிரிஞ்சி இலையும் ஒரு பிடி கல் உப்பும் போட்டு மூடிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது இருந்தாலும் வந்தாங்கன்னா அவங்க தன் கஷ்டத்தை சொல்லி அழுவாங்க, ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய கந்திஷ்டியும் தரித்திரமும் அவங்களோட போயிடும். உங்கள் வீட்டில் தங்கியிருக்காது அப்படின்னு ஆன்மீக குறிப்பு இருக்குது. இது எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு பலன் அளிக்கும் அப்படின்னா, ஒரு 3 மாதம், 3 மாதத்துக்கு பிறகு மீண்டும் அந்த குழியிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்னொரு புதுசாக ஒரு பிரிஞ்சாலையும் கல்லுப்பு வைத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கவங்களால் ஏற்படக்கூடிய கந்திஷ்டியை விட வீட்டுக்குள் வரக்கூடிய விருந்தாளிகளாலும் மற்ற நண்பர்களாலும் வரக்கூடிய பிரச்சனையை இது தடுத்து நிறுத்தினோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிக்கும்போது இந்த பிரிஞ்சி இலையை நல்லா காய வச்சு பொடியாக்கி தூளாக்கி வேறு எந்த பொருளும் தேவையில்லை. அந்த பிரிஞ்சி இலை தூளை மட்டுமே நீங்கள் தண்ணியில் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா உடல் தூய்மையாகும், உடலில் இருக்கக்கூடிய துர்நாற்றங்கள் நீங்கும். அதாவது கற்றாழை நாற்றம் சொல்லக்கூடிய அந்த நாற்றம் கூட வராமல் இது தடுத்து நிறுத்திடும். மேலும் வசியம், தேக வசியம் ஏற்படும், பார்க்க நல்லா கவர்ச்சியாக அழகாக இருப்பீங்க. அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வந்து குளிக்கும்போது பிரிஞ்சி இலையை போட்டும் பச்சை கலப்புரம் போட்டும் கஸ்தூரி மஞ்சள் போட்டும் அப்புறம் பசும்பால் மேலும் அந்த கட்டி மஞ்சள் சொல்லுவாங்களே அந்த மஞ்சள் இன்னும் பல விஷயங்களை போட்டு குளிச்சிருப்பாங்க. அதனால தான் மன்னர்களும் மகாராணிகளும் பார்க்க ரொம்ப வசியமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே வந்து ஒரு வசீகரமாக இருக்கும். ஸோ இந்த காலத்தில் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் குளிக்கும்போது பிரிஞ்சலியுடைய தூளை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வசிய சக்தி ஏற்படும், லக்ஷ்மி கடாட்சியமும் லக்ஷ்மி முகாம்சமும் ஏற்படும். அடுத்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, காரிய சித்தி ஏற்படணும். அதாவது பிரிஞ்சியில் காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பை எடுத்து நல்லா பொடியாக்கி நெய்யை கலந்து அதுக்கப்புறம் அதில் வந்து அத்தரை போட்டு கலந்தீங்கன்னா மை மாதிரி ஆகிடும். இந்த மையை வந்து என்ன பண்ணுங்கள், தாயத்தில் அடித்து நெஞ்சு குழியிலையும் இல்லைனா தொண்டை குழியிலும் வர மாதிரி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா காரிய சக்தி ஏற்படும், வசிய சக்தி ஏற்படும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடைவதற்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் நீங்கும். மேலும் யாராவது ஒருத்தர் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்கள வசீகரிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு ஏற்படும். ஸோ பிரிஞ்சலையில் இந்த அளவுக்கு வல்லமையும் சக்தியும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த பிரிஞ்சலை வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இந்த பிரிஞ்சலையில் வசீகரமான ஒரு விஷயம், மாந்தர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு விஷயம், இப்போ சாமானியனுக்கும் தெரிய வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு மக்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுவதற்கும் தரிதங்களை விரட்டுவதற்கும் கந்திஷ்டியை விலகுவதற்கும் இந்த பிரிஞ்சலை வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை தான். இதுக்காக நம்ம லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலும் செலவு பண்ண போகிறது இல்லையே, 1000-2000 கூட செலவு பண்ண போகிறது இல்லை. ஒரு 50-100 பிரிஞ்சலியை வாங்கிட்டு வந்து அதை நெருப்பில் வச்சு புகையை வீடு முழுவதும் பரவுற மாதிரி செய்ய போகிறோம், பன்னீரில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குளிக்க போகிறோம், வீட்டில் தெளிக்க போகிறோம், அந்த காம்பையும் பொடியாக்கி தாயத்தை கட்ட போகிறோம், அந்த பிரிஞ்சலியை தோரணமாக கட்டி வைக்க போகிறோம். ஸோ இதனால் எவ்வளோ செலவாகிடப்போகுது, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும், உங்களுக்குள்ளேயும் ஒரு லட்சுமி கடாட்சம் ஐஸ்வர்யங்கள் ஏற்படும். இந்த தகவலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.